சமீபத்தில் ஐசரிவேலன் சிலை திறப்பு விழா நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில நடிகர் கவுண்டமணி கமல்ஹாசன் உள்பட பல நடிகர் நடிகைகள் கலந்துகிட்டாங்க நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் பேசி முடிச்சுட்டு அவசரமா அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு கமல்ஹாசன் அங்கிருந்து புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி மேடையில உட்கார்ந்து நடிகர் கவுண்டமணி கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு விடைபெற்று போனாரு கவுண்டமணி எந்த இடம் எப்படிப்பட்டவர் அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு யாரா இருந்தாலும் தன்னோட பாணியில நக்கல் பண்ணி கவுண்ட் கொடுக்கறதுல பலே கில்லாடி ஆனா இப்போ எண்பது வயசை தொட்டுவிட்ட கவுண்டமணி சமீபத்துல நடந்த ஐசரி வேலன் செலித்திறப்பு விழாவில் ரொம்பவே பக்குவமா பேசினது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு காரணம் அவரோட வயசு பக்குவம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இசைஞானி இளையராஜா தயாரிப்பில் சிங்காரவேலன் வேலன் படத்துல கமல்ஹாசன் கூட கவுண்டமணி இணைஞ்சு நடிச்சிருந்தாரு அப்பெல்லாம் உணவு சாப்பிட தனியான கேரவன்லாம் கிடையாது மரத்தடியில சுத்தி உட்கார்ந்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படி படப்பிடிப்பு தளத்துல ஒரு தடவை கவுண்ட் மற்ற நடிகர்கள் எல்லாருமே மரத்தை சுத்தி உட்காந்து சாப்பிட்டு இருக்கேல ரசிகர் ஒருத்தர் கவுண்ட் மணி கிட்ட சார் இந்த படத்துல உங்க கூட செந்தில் நடிக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு கவுண்ட் இந்த படத்துல வெள்ளை செந்தில் ஒருத்தர் நடிக்கிறாரு அவர் பேரு கமல்ஹாசன் அப்படின்னு நக்கல் அடிக்க அந்த இடமே கல கல அப்படின்னு சிரிப்பு சத்தம் சில நிமிஷங்கள் வரைக்குமே நீடிச்சுது இருந்த கமல்ஹாசன் அவமானமா கருதினாரு இதனால டென்ஷனான ஆன படப்பிடிப்பு தளத்துல இருந்து யாருகிட்டயுமே எதுவுமே சொல்லாம போயிட்டாரு உணவு இடைவேளை முடிஞ்சு படப்பிடிப்பு தொடங்கினப்போ கமலஹாசனை அங்கே காணவே இல்லை இந்த நிலையில் படத்தோட தயாரிப்பாளர் இளையராஜாவை தொடர்பு கொண்டு நடந்ததை சொல்லி கவுண்டமணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் படப்பிடிப்புக்கு வருவேன் அப்படின்னு கமலஹாசன் பிடிவாதம் பிடிச்சிருக்காரு உடனே இசைஞானி இளையராஜா அவரோட அண்ணன் பாஸ்கரை அழைச்சி கிட்ட பேச இருக்காரு பாஸ்கர் இதை பற்றி கவுண்டமணி கிட்ட பேச அதுக்கு என்னையா மன்னிப்பு தானே கேட்குறேன் அப்படின்னு கவுண்டமணி சொல்லியிருக்காரு மறுநாள் கமல்ஹாசன் படப்பிடிப்புக்கு வந்து காரில் இறங்க அங்கே பல பேர் முன்னாடி கமல் என்ன மன்னிச்சிருங்க உங்களை வெள்ளை செந்தில் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பல பேர் முன்னாடி சத்தம் போட்டு நக்களா மன்னிப்பு கேட்க கமல்ஹாசன் விடுங்க விடுங்க அப்படின்னு படப்பிடிப்பு தொடங்கினதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சமீபத்துல தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் நடிப்புல வெளியான படங்கள் உள்பட ஒரு சில படங்களை தவிர்த்து மற்ற எல்லா படங்களுமே தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு வருது ஆனா தெலுங்கு நடிகர்கள் நடிப்புல வெளியான ட்ரிபிள் ஆர் கர்நாடக நடிகர் நடிப்புல வெளியான கேஜிஎஃப் மாதிரியான படங்கள் தமிழகத்துல சக்க போட்டு இதனால தமிழ் சினிமா அழிவோட விளிம்பு நோக்கி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் கூட எழுந்திருக்கு தமிழ் நடிகர்கள் படங்கள் ஓடாமல் பல நடிகர்கள் சினிமா தவிர்த்து தேவையில்லாம அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு வந்தது அந்த வகையில் நடிகர் சூர்யா மற்றும் அவரோட குடும்பத்தினர் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மற்றும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தங்களை எதிர்த்து கருத்து தெரிவித்து வந்ததோட விளைவு நடிகர் சூர்யாவோட படத்தை குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் புறக்கணிக்க தொடங்கியிருக்காங்க இருக்காங்க இதனால தன்னோட மார்க்கெட்டை சூர்யா இழந்திருக்காரு அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வம்பிழுத்ததுனால அதனால வரக்கூடிய எதிர்ப்பின் காரணமா படத்துக்கு விளம்பரம் கிடைக்கும் இதனால அந்த படம் அதிக வசூல் பெறும் அப்படிங்கிற நோக்கில தொடர்ந்து தமிழ் சினிமாவோட கடைபிடிக்கப்பட்ட ஃபார்முலா தான் இப்படி தமிழ் சினிமாவை பின்னோக்கி தள்ளி இருக்கு இந்த நிலையில தொடர்ந்து பல படங்கள் தோல்வியை தள்ளிவிட்டு வரக்கூடிய நிலையில சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான ரெண்டு படங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு நடிகர் ரஜினிகாந்த் இதுவரைக்கும் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரக்கூடிய வகையில் நடிச்சிட்டு வரவர் அவரோட படத்துல இரட்டை வசனங்கள் இருக்காது கவர்ச்சிகள் அதிகமா இருக்காது சிறுவர்கள் பெண்கள் எல்லா தரப்பு மக்களுமே பார்க்கக்கூடிய வகையில் ரஜினிகாந்த் படம் இருக்கும் அதே பின்பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் இல்லாம தன்னோட சினிமா எல்லா தரப்பு மக்களும் பாராட்டும் வகையில் இருக்கணும் அப்படிங்கறதுல இருக்காரு சிவகார்த்திகேயன் இப்போ ரஜினி விஜய் அஜித் அடுத்தபடியா தமிழ் சினிமாவுல நாலாவது இடத்துல இருக்காரு நடிகர் சூர்யா தனுஷ் மாதிரி நடிகர்களை பின்னாடி தள்ளிட்டு சிவகார்த்திகேயன் முன்னாடி காரணம் கவனம் சினிமாவில் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கறதுதான் அதே மாதிரி நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான எதற்கும் துணிந்தவன் போன்ற படங்கள் தோல்விக்கு சூர்யாவோட வாய்க்கொழுப்பு தான் காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நிலையில எதிர்மறை விமர்சனங்களால கிடைக்கக்கூடிய விளம்பரத்தை நம்பி சூர்யா மாதிரியான நடிகர்கள் மண்ண கவி தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வர்றதை தவிர்க்க சிவகார்த்திகேயன் மாதிரி சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்துனா சினிமாவில் வெற்றி பெறலாம் இதுதான் தமிழக மக்களோட தீர்ப்பு அப்படிங்கிறது சமீபகால சினிமா படங்களோட வெற்றி தோல்விகள் உணர்த்துவதா சொல்லப்படுது